السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرو بغلوم بغلچيوم يه بلبناغي الله تعالى وكي ورداغت ساندي مدتتي يندي وند ستية تودر سنمارك بودها சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்விலேதான் உண்மையான வெற்றியும் விமோசனமும் இருக்கின்றது என்று எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹுவை எந்நேரத்திலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் அவனை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் வசியத்து என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அவன் பார்த்தவனாக இருக்கின்றான், கண்காணித்தவனாக இருக்கின்றான். மனிதன் என்ற ரீதியில் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்குள்ளும் சிக்குண்டு இருக்கின்றோம். அந்த பிரச்சினைகளிலிருந்து நாம் கலந்து வெளிவர வேண்டும், அந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் பிரச்சினை இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த பிரச்சினைகளை அவன் சீராக்கி சிறப்பாக்கி தன்னுடைய வாழ்வை தொடர்ந்தேர்ச்சியாக கொண்டு செல்லுகின்ற மனிதன்தான் உண்மையான வெற்றியாளன், அவன்தான் விமோசனத்துக்கு உட்பட்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய அந்த பிரச்சினைக்கும் தீர்வாக நாம் எதை எதிர்பார்க்கின்றோம்? இந்த உலகத்திலே மனிதன் அவன் தனி மனிதனாக இருக்கட்டும், உலகத்தில் வாழுகின்ற குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எப்படியான நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் பிரச்சினைகள் உண்டு. அந்த பிரச்சினைகளை கையாண்டு, சிறப்பான முறையில் கையாண்டு, அதில் நம்முடைய வெற்றியை காண வேண்டும் என்ற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே நபித்துவம் கிடைக்கப்பெற்றது. அந்த நபித்துவ பணியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றினார்கள். அவர்கள் பல விடயங்களில் தன்னை ஈடுபடுத்தி அர்ப்பணிப்போடு செயற்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாம் படிக்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களும் ஒரு மனிதர்தான். அவர்களுக்கும் எத்தனையோ ஆயிரம் பிரச்சினைகள் வந்திருக்கின்றது. அந்த பிரச்சினைகள் எல்லாவற்றையும் கையாண்ட விதங்களையும் நாம் வரலாற்றின் ஊடாக பார்க்கின்றோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பொறுப்பு கூறல் என்ற அந்த வட்டத்துக்குள் வந்த பிறகு எத்தனையோ மனிதர்களின் பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற அந்த ஆற்றலையும் ஆளுமையையும் அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அந்த வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் சமநிலை பேணல் என்ற ஒரு பண்பு, ஒரு பக்குவம் நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். சமன்பாட்டு தன்மை என்பது அது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய இன்றியமையாத ஒரு செயற்பாடு. அந்த சமன்பாட்டு நிலையை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான வழிகாட்டலை சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். சஹாபாக்களும் அந்த வழிமுறையை பின்பற்றினார்கள். உலகத்தில் வாழ்வது அவர்களுக்கு இறுக்கமாக இருக்கவில்லை, இலகுவானதாக இருந்தது. நம்முடைய உடலியல் சார்ந்த விடயங்களை கவனத்தில் கொண்டால் கூட அது போதுமானது. அல்லாஹு தஆலா நம்முடைய உடம்பை எப்படி படைத்திருக்கிறான், எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான், எவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறான், ஒரு அஹ்சன் என்ற அந்த வாசகத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக நேர்த்தியாக அல்லாஹு தஆலா படைத்திருப்பதை தெளிவுபடுத்துகிறான் என்றால் அது சமன்பாட்டு தன்மையை நமக்கு விபரித்து காட்டுகிறது. லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாம் மனிதனை மிக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் எத்தனை நோயாளர்கள், என்னென்ன நோய்கள் என்று நாம் நம்மை பற்றி அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் உடலில் எது சமநிலையாக இல்லையோ அது மனிதனின் வாழ்வை சீர்குலைக்கும், அது நோய்க்கு இட்டுச் செல்லும். அது நோய் சார்ந்த எந்த விடயமாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடம்புக்குள் எல்லாவற்றையும் சமநிலையாக இயங்க வைத்திருக்கின்றான்.
அதனால் ஆரோக்கியத்தை பெற்று வாழுகின்றோம், ஆரோக்கியமாக வாழுகின்றோம். நம்முடைய உடல் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவதற்கு, உடலில் ஒரு உற்சாகத்தன்மை ஏற்படுவதற்கு அந்த சமநிலை மிக பிரதானம். அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, ஒரு விடயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்குமாக இருந்தால், உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சமநிலை பேணல் என்பது இன்றியமையாத ஒன்று. உடலில் சுகர் குறைந்து விட்டால் அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றோம். உடலில் ஏதாவது ஒன்று கூடிவிட்டால் அதற்காக முயற்சிக்கிறோம். ஏன், என்னுடைய உடம்புக்குள் என்ன நோய் தாக்கம் செலுத்துகிறது, சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரயத்தனம் எடுக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். அதற்காக நாம் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்தித்து அதற்கான உபதேசங்களையும் கேட்டு நாங்கள் வழிபடுகிறோம் என்றால், உலக காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், அனைத்து விடயங்களுக்கும் சமநிலை இன்றியமையாதது. ஒரு மனிதனின் உள்ளத்தில் அவன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவனுடைய சோர்வு நிலை சமநிலையில் இருக்க வேண்டும். அது கூடிவிடக் கூடாது, அது உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்தும். அவனுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவன் உள்ளத்தில் இருக்கின்ற டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் அது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். மனிதனுக்கு ஏற்படுகின்ற உணர்வுகள் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். உணர்வலைகள் கூடிவிட்டால் அது வேறு வழியில் அவனை தாக்கம் செலுத்தும். இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டலை தருகிறது என்றால், எல்லா விடயத்திலும் நம்முடைய குடி பழக்கங்களாக இருக்கட்டும், உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், ஏன் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், சமநிலை பேணப்பட வேண்டும், சமநிலை பேணப்பட வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலான் அவர்கள் அபு தர்தா ரதியல்லாஹு தஆலான் அவர்களின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அவருடைய உற்ற நண்பன் தோழன் சல்மான் ரதியல்லாஹு தஆலான் அவர்கள் அபு தர்தாவை சந்திப்பதற்காக அபு தர்தாவின் வீட்டை நோக்கி செல்லுகிறார்கள். ஆனால் அபு தர்தாவின் வீட்டில் அவர் இல்லை, மனைவி இருக்கின்றாள். ஆனால் மனைவியோ ஒரு அசிங்கமான தோற்றத்தில் அவர் காணப்படுகின்றார். சல்மான் ரதியல்லாஹு தஆலான் அவர்கள் அந்த பெண்ணிடம், உம்மு தர்தாவிடம் கேட்கிறார்கள், மா ஷஅனுகி, ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய், ஏன் இந்த அலங்கோலமான காட்சியில் இருக்கின்றீர்கள். அப்போது அந்த பெண் சொன்ன வார்த்தை, அஹூக அபு தர்தா, உமது சகோதரர் அபு தர்தா இருக்கிறாரே, லைஸ லஹு ஹாஜத்துன் ஃபித் துன்யா, அவருக்கு உலகமே தேவையில்லை என்ற உணர்வோடு இருக்கிறார். உலகமே வேண்டாம் என்ற அந்த உணர்வோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் அபு தர்தா ரதியல்லாஹு தஆலான் அவர்கள் உடனடியாக வீட்டை நோக்கி வருகிறார்கள். சல்மான் வீட்டில் இருப்பதை கண்டதும் அவருக்காக உணவு தயாரிக்கப்படுகிறது. அந்த நாள் சல்மான் அபு தர்தாவின் வீட்டில் தங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது, உணவும் தயாரிக்கப்படுகிறது.
இந்த நேரத்தில் உணவை தயார்படுத்திய பிறகு அபு தர்தா கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள், குல் ஃபஇன்னி ஸாயிம், நீங்கள் சாப்பிடுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னவுடனே சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அன பி ஆக்கிலின் ஹத்தா தாக்குல், நீங்கள் சாப்பிடும் வரை நான் ஒருபோதும் இதை சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு சொந்தக்காரன் நீங்கள், நான் ஒரு விருந்தாளியாக வந்திருக்கின்றேன், விருந்தாளியை உபசரிப்பது உங்களுடைய பொறுப்பு, எனவே என்னோடு வந்து அமர்ந்து நீங்களும் சாப்பிட வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த நாள் இரவாகிறது. அபு தர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்குவதற்காக சென்று இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அபு தர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்புகிறார்கள், நடுநிசியில் எழும்புகிறார்கள். அந்த நேரத்தில் சல்மான் பார்க்கிறார், இன்னும் நேரம் இருக்கிறது. சொன்னார்கள், ஃபகால நம், நீங்கள் உறங்குங்கள், நாம் உறங்குவோம், இன்னும் நேரம் இருக்கிறது. அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். திரும்பவும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அபு தர்தாவால் எழும்புகிறார்கள் தொழுவதற்காக, தூங்குங்கள் என்று திரும்பவும் சொல்லி விடுகிறார்கள். இரவின் கடைசி பகுதி வருகிறது. இந்த நேரத்தில் சல்மான் சொல்லுகிறார்கள், உமில் ஆன் ஃபஸல்லயா, இப்போது எழும்புங்கள், நாங்கள் இருவரும் தொழுவோம் என்று தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இருவருமாக சேர்ந்து எழுந்து தொழுகிறார்கள். சல்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபு தர்தாவை விழித்து சொன்னார்கள், இன்ன லிரப்பிக்க அலைக்க ஹக்கா, உங்கள் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் உண்டு, உங்கள் இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, வலி நப்சிக்க அலைக்க ஹக்கா, உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் நப்சுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு, வலி அஹ்லிக்க அலைக்க ஹக்கா, உங்கள் குடும்பத்தாருக்கென்று செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. ஃபஅஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் அதன் உரிமையை கொடுத்து விட வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் அதன் உரிமையை நாம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடுத்த நாள் அபு தர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சல்மான் வீட்டுக்கு வந்ததும் அவர் தன்னோடு நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் அல்லாஹுவின் தூதரிடம் இந்த அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொல்லுகின்ற போது அல்லாஹுவின் தூதர் சொன்ன வார்த்தை சதக சல்மான், சல்மான் உண்மை சொன்னார், அவர் செய்ததும் தான் சரியானது. அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, வழிகாட்டல் கொடுக்கப்படுகின்ற சமூகம் யார் வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டல் சரியாக சீராக கொடுக்கப்பட வேண்டும். நாம் யாரையெல்லாம் கைட் பண்ணுகின்றோமோ, வழிகாட்டுகின்றோமோ, அவர்களுக்கு அந்த வழிகாட்டல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தியின் ஊடாக நாம் ஒன்றை விளங்குகிறோம். இரண்டாவது, அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து வாழ வேண்டும். அபு தர்தா கணவராகவும் உம்மு தர்தா மனைவியாகவும் இருக்கின்ற போது கணவன் மனைவியின் உரிமைகளை புரிந்திருக்க வேண்டும், மனைவி கணவனின் உரிமைகளை புரிந்திருக்க வேண்டும். இருவருக்குமான உறவு மிக நேர்த்தியாக இருக்க வேண்டும். கணவன் ஏனோ தானோ என்ற நிலைப்பாட்டில் மனைவியை ஏறெடுத்தும் பார்க்காமல் உலகத்தையே அவர் வெறுத்த நிலையில் மார்க்கம் வேண்டும் என்ற உணர்வோடு இபாதத்தில் தன்னை திளைத்து அல்லாஹ்வுடனான உறவில் வளம் பெற்று
அவர் இருப்பதை சல்மான் அடையாளம் கண்டார். அதனால் அவருக்கு ஒரு வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது. மார்க்கத்தில் துறவரம் என்பது கிடையாது. லா ரஹ்பானியத்த பில் இஸ்லாம், லா சரூரத்த பில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது. சமநிலை பேணப்பட வேண்டும். வணக்கத்திலும் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பு செய்வதிலும் சமநிலை இருக்க வேண்டும். அத்துமீறி அளவு கடந்து உங்களையே நீங்கள் மார்க்கத்துக்குள் ஆளாக்கி விடாதீர்கள். அது உங்களை பாதிக்கும் என்ற வழிகாட்டலை அந்த சல்மான் அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றால், இதுதான் நேர்த்தியானது, அழகானது, சரியானது. உலகமும் வேண்டும், மார்க்கமும் வேண்டும். இலட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக அடையாளப்படுத்தி விட்டு சென்றார்கள் என்றால், இப்படித்தான் நம்முடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். வணக்க வழிபாட்டில் இப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்கிறது? மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, தன்னுடைய ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, ரப்புக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்று அந்த சல்மான் அபு தர்தாவை பார்த்து விழித்து சொல்லுகிறார்கள். நஃப்ஸ் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? நீ உறங்கி எழும்பு, நீ உறங்கி எழும்பு, உன்னுடைய ஆத்மா உயிரோட்டமாக இருக்கும். உனது மனைவி இப்படியான கோலத்தில் இருக்கிறாள் என்றால் அவளுக்குரிய உரிமையையும் அவளுக்குரிய தன்மைகளையும் நீ கொடுத்திருக்கின்றாயா? அதை பற்றி சூசகமான முறையிலே அந்த சல்மான் வழிகாட்டுகிறார்கள் என்றால், இன்றைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்ப நிலைகள் எதை எடுத்தாலும் குழப்பங்களுக்குள் சிக்குண்டு இருக்கிறோம் என்று பேசுகிறோமே, அந்த குழப்பங்கள் எதற்குள் இருக்கிறது என்றால் சமநிலை பேணாமை. மொத்தத்தில் சமநிலை கிடையாது. இதனால் தான் இஸ்லாம் திருமணத்துக்கே கஃபா, அவர் தராதரம் உடையவராக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் சமத்துவம், தராதரம் பார்க்கப்பட வேண்டும் என்று ஏன் உத்தரவாதம் பிறப்பிக்கிறது? அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, சமநிலை இன்றியமையாதது. சமநிலை இன்றியமையாதது. ஆல் பைடன்ஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சமநிலை மிதிவண்டியை போன்றது. மிதிவண்டியை போன்றது. நாம் அதில் ஏறி பயணிக்கின்ற போது, மிதிக்கின்ற போது அது சமநிலையாக அது சென்று கொண்டிருக்கும். அதை செலுத்தாமல் நின்றுவிட்டால் சரிந்து கீழே விழுந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, எல்லாவற்றிலும் சமநிலை பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இஸ்லாம் நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஒரு வரலாறு நமக்கு சான்று சொல்லுகிறது. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த பேர் பெற்ற ஒரு சஹாபி. அல்லாஹுவின் தூதரின் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள். மனைவி வருகிறார் அல்லாஹுவின் தூதரிடத்திலே. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த முரண்பாடு, அதை தீர்ப்பதற்காக அல்லாஹுவின் தூதரிடம் வருகிறார்கள். வந்து தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை யார சூழல்லாம், நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். என்ன அந்த பிரச்சனை? மூன்று பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள். ஒன்று, யத்ரிபுனி இதா சல்லைது. யார சூழல்லாம், நான் தொழுகிறேன், ஆனால் எனது கணவன் நான் தொழுதால் அவர் என்னை அடிக்கிறார். எனது கணவர் நான் தொழுதால் என்னை அடிக்கிறார். இரண்டாவது பிரச்சனை, வயுஃபத்திருணி இதா சும்து. நான் நோன்பு நோற்றால் எனது நோன்பை முறிக்கச் செய்து விடுகிறார். மூன்றாவது, வலா யுசல்லில் ஃபஜ்ர் ஹத்தா ததுலு அஷ்ஷம்ஸ்.
சூரியன் உதிக்கும் வரை அவர் தொழாமல் உறங்குகிறார் யா ரசூலல்லாஹ். சூரியன் உதித்த பிறகுதான் அவர் எழுந்து தொழுகிறார் யா ரசூலல்லாஹ். இந்த மூன்று பிரச்சனைகளையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வருகிறார்கள். இப்போது அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஸஃப்வான் இப்னு முஅத்தல். மனைவி சொன்ன அந்த கருத்துக்களை செவிமடுத்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் தீர்வு காண வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தது. அதனால் அதற்கான தீர்வை தேடி போயிருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் ஆயிரம் பிரச்சனைகளை, அது கணவன் மனைவியோடு இருக்கலாம், மனைவி பிள்ளைகளோடு இருக்கலாம், அல்லது கணவன் பிள்ளைகளோடு இருக்கலாம், குடும்பங்களோடு இருக்கலாம், சமூகங்களோடு இருக்கலாம், எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளோடும் அப்படியே உள்ளத்தில் சுமந்த நிலையில் அதற்கான தீர்வை தேடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது ஆரோக்கியமான ஒன்றல்ல, இது வெற்றியான ஒன்றல்ல. அதற்கான தீர்வை காண வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் ஸஃப்வான் இப்னு முஅத்தலை பார்த்து அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், ஸஃப்வானே, உனது மனைவி சொல்லுகின்ற இந்த கேள்விகளுக்கான பதிலை நீர் சொல்லும். உடனே அந்த மனிதர் எழும்புகிறார், சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனது மனைவி தொழுகின்ற போது அவளை நான் தண்டிக்கிறேன், அடிக்கிறேன். காரணம், ஃபஇன்னஹா தக்ரஉ பிசூரத்தை, அவள் தொழும்போது இரண்டு சூராக்களை நீட்டி ஓதுகிறாள், அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சமநிலை இன்றியமையாதது. அல்லாஹுவின் தூதர் ஸஃப்வானுடைய வார்த்தையை கேட்டு அந்த மனைவியின் உள்ளத்தையும் நோகடிக்காமல், ஸஃப்வானின் கருத்தையும் புறக்கணிக்காமல் அல்லாஹுவின் தூதர் அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை, நீர் தொழும், ஒரு சூராவை ஓதி தொழுது கொள் என்று விடை சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் சமநிலையான போக்கு. இரண்டாவது விடயம், நோன்பு நோற்றால் நீர் ஏன் அந்த நோன்பை முறிக்க வைக்கிறாய் என்று ஸஃப்வானை பார்த்து கேட்டவுடனே பதில் சொல்லுகிறார், வஅன ரஜுலுன் ஷாபுன் ஃபலா அஸ்பிர், நான் ஒரு வாலிபன், என்னால் பொறுக்க முடியாது, பொறுமை காக்க முடியாது, எனக்கும் தேவைகள் உண்டு, அந்த தேவையை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், மனைவி நோன்பு நோற்ற நிலையில் எப்படி அந்த தேவையை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னவுடனே அல்லாஹுவின் தூதர் அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், லா தஸூமு இம்ராத்துன் இல்லா பிஇத்னி ஸௌஜிஹா, உஃபரியான ஃபர்லான நோன்பை தவிர உஃபரியான சுன்னத்தான எந்த நோன்பையும் கணவனின் அனுமதியின்றி நோக்க முடியாது என்ற சட்டத்தை நிரூபணம் செய்தார்கள். மூன்றாவது, அந்த ஸஃப்வானை பார்த்து சொன்னார்கள், கேட்டார்கள், நீர் சூரியன் உதித்த பிறகுதான் சுபகை தொழுகிறீர். அல்லாஹுவின் தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் அறியாத ஒரு காரியம் அல்ல, எனது குடும்பம் தூக்கத்தில் மூழ்கி போன குடும்பம், தூக்கத்தால் பிரபல்யமடைந்த குடும்பம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் என்னுடைய வேலை பளு, இரண்டாவது நான் இரவு நேரங்களில் தான் என்னுடைய வேலையை கூடுதலாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது. இந்த மதீனாவில் இருக்கின்ற மக்களின் வயல்களுக்கு நான் நீர் பாய்ச்சுகின்ற அந்த பணியை செய்து வருகிறேன் யா ரசூலல்லாஹ்.
எனவே அது என்னுடைய டியூட்டியாக, இரவு டியூட்டியாக இருப்பதால் நான் தூக்கத்துக்கு லேட்டாகி செல்லுகின்ற ஒரு நிலை எனக்கு தோன்றுகிறது. அதனால் என்னால் கண் விழித்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அதனால் எழும்புகின்ற போது நான் தொழுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நீர் கண் விழிக்கின்ற போது தொழுதுகொள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த உணர்வுகள் உறவுகளே, இதிலிருந்து நாம் இந்த சஃப்வானுக்கே இந்த அனுமதி இருக்கிறது என்றால் நமக்கும் இருக்கும் என்று கற்பனை செய்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சஹாபி, சிறந்த ஒரு சஹாபி, பேர் பெற்ற ஒரு சஹாபி, அவர்கள் தொழுகையில் அலட்சியம் காட்டவில்லை, அலட்சிய போக்கோடு அதை செய்யவில்லை. அவர்களால் எழும்புவதற்கு முடியாமல் போய்விட்டது. அந்த தன்மையின் காரணமாக அல்லாஹுவின் தூதர் அந்த சஹாபிக்கு அப்படியான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து செயற்பட வேண்டும். எனவே இந்த வழிகாட்டல் சமநிலை பேணல் என்பது அது மிக பிரதானமானது. வழிகாட்டல் என்பதும் மிக பிரதானமானது. எல்லாவற்றிலும் தன்னுடைய உணர்வை, தன்னுடைய பலத்தை குடும்பத்தில் காட்டுகின்ற, சமூகத்தில் காட்டுகின்ற மனோநிலையால் இன்று அந்த குடும்பங்கள் சின்னா பின்னமாகப்பட்டிருக்கிறது. சமநிலை வேண்டும். கணவனிடம் பொறுமை இல்லை என்றால் மனைவியிடம் இருக்க வேண்டும், மனைவியிடம் இல்லை என்றால் கணவனிடம் இருக்க வேண்டும். சமநிலை அதுதான். அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைல். சமநிலை எப்படி என்றால், குடும்பத்தை விட்டு அவர் வெளியேறி இன்னும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர் தன்னன் தனியே அந்த வீட்டிலே இருக்கிறார். நான் கேட்டேன், உங்களுடைய பிரச்சனை என்ன? எனது குடும்பம் என்னை புறக்கணிக்கிறது, நான் மார்க்கத்தில் பற்றுள்ளவனாக இருக்கிறேன், சுபவுடைய நேரத்தில் நான் எழுந்து தொழுகிறேன், எல்லா கடமைகளையும் செய்கிறேன், ஆனால் அவர்கள் மார்க்க விடயத்தில் பொடுபோக்கு காட்டுகிறார்கள், தொழாமல் இருக்கிறார்கள், இன்னொரு செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். அதனால் எனக்கு இந்த குடும்பத்தை நான் வெறுக்கிறேன், இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ மறுக்கிறேன் என்று சொல்லி அவர் வேறொரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ட்ரீட்மெண்டா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக குடும்பத்தையே வெறுத்து ஓரம் கட்டி ஒதுக்கி வாழுகின்ற இப்படியான தன்மை இருக்கும் என்றிருந்தால் இந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை காண முடியும்? எனவேதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த இந்த பேலன்ஸ், சமன்பாட்டு நிலையை அவர்கள் அடையாளப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், தீவிரமான போக்கு கொண்ட மனிதர்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் சமநிலை பேணுங்கள் என்ற அந்த அடிப்படை வாதத்தை அல்லாஹுவின் தூதர் சஹாபாக்களுக்கு முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி காட்டிவிட்டு சென்றார்கள். சில சஹாபாக்கள், மூன்று சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதரின் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் நிற்கிறார்கள்? ரசூலுல்லாவின் வணக்க வழிபாடுகளை உற்று நோக்குவதற்காக, பார்ப்பதற்காக ரசூலுல்லாவின் வீட்டுக்கு அருகாமையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மூன்று பேரும் பேசிக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாவின் வணக்கம், வழிபாடு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற தன்மை எவ்வளவு மிக பெரியதாக இருக்கிறது, அவர்கள் எந்த தூரத்தில் இருக்கிறார்கள், நாம் எங்கே இருக்கிறோம், இது சரிவராது, முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அனைத்து செய்திகளையும் அல்லாஹுவின் தூதர் வீட்டுக்குள் இருந்து உன்னிப்பாக செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொல்லுகிறார், அமா அனஃபஅகும் வலா அனாம், அறிந்து கொள்ளுங்கள், நான் நின்று வணங்கப் போகிறேன், இதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் தூக்கமே வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் தூக்கமே வேண்டாம். வகாலல் ஆகர், இன்னுமொருவர் சொல்லுகிறார், அமா அன, அறிந்து கொள்ளுங்கள், ஃபலா அத்தஸவ்வஜுன் நிஸா, க
கல்யாணமே எனக்கு வேண்டாம், நான் பெண்ணையே நாடமாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். வகால் அல் ஆகர், இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், மா அன ஃபஅஸூம் வலா அஃத்திர், நான் நோன்பையே நோற்றிருக்க போகிறேன், வாழ்க்கையில் நோன்பை விடவே மாட்டேன் என்ற முடிவுக்கு வருகின்ற போது அல்லாஹுவின் தூதர் இவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த செய்தியை கேட்டு வெளியில் வந்து சொல்லுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நான் நின்று வணங்குகிறேன், நான் உறங்குகிறேன், நான் நோன்பு துறக்கிறேன், நோன்பை நோட்கிறேன், அதே போன்று நான் பெண்களையும் மணந்திருக்கிறேன், எல்லா கடமைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், உங்களை விடவும் அல்லாஹ்வுக்கு மிக பயந்தவன் நான். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து இந்த முடிவுக்கு வரலாம், உங்களை விடவும் அல்லாஹ்வுக்கு பயந்த நானே இப்படியான செயற்பாடுகளை செய்கிறேன் என்றால் நீங்கள் இந்த முடிவுக்கு வரக்கூடாது. என்னுடைய சுன்னாவை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவனாக இருக்க முடியாது என்ற வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி சமநிலைப்படுத்தி எல்லாம் வேண்டும், உலக காரியங்களையும் செய்யத்தான் வேண்டும், மார்க்க கருமங்களையும் செய்ய வேண்டும், ஒரு விடயத்தில் மட்டும் ஊறி போய் எங்களை அர்ப்பணிப்புக்குள் ஆளாக்கிவிடக் கூடாது என்ற செய்தியை அந்த சஹாபாக்களுக்கு சமநிலை போக்கை நம்முடைய சாராரின் சமூக பற்று என்று பேசுகிறோம். சமூக பற்றோடு சமூகத்துக்காக உழைக்கின்ற மனிதர்கள், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமநிலை எப்படி இருக்கிறது? சமூகத்துக்காக உழைக்கிறோம், சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறோம், சமூகத்தின் தீர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கிறோம், ஆனால் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறீர்களா? குடும்பத்துக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களா? குடும்பத்துக்காக உழைத்திருக்கிறீர்களா? குடும்பத்தை இரண்டாம் தரமாகவும் சமூகத்தை முதல் தரமாகவும் அடையாளப்படுத்துகின்ற சகோதரர்களே, சமநிலை எங்கே சென்று விட்டது? சமநிலை எங்கே சென்று விட்டது? அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் அடையாளப்படுத்துகிறான், நட்பேறு பெற்ற நல்லடியார்களின் பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால், லம் யுஸ்ரிபு வலம் யக்துரு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், குறைத்து கொடுக்கவும் மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, நடுநிலையாக செயற்படுவார்கள், சமநிலை பேணுவார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, நம்மிடம் இருக்கிறது என்பதற்காக அள்ளி வீசுகின்ற மனிதனாக மாறிவிடக் கூடாது. தேவைக்கு ஏற்ப, தேவை வருகிறதா கொடுங்கள், ஆனால் வைத்துக் கொண்டு குறைத்து கொடுப்பதையும் இஸ்லாம், கஞ்சத்தனம் காட்டுவதையும் இஸ்லாம் வெறுக்கிறது. சமநிலையை கடைபிடிக்குமாறு சொல்லுகிறது. டோட்டலாக வாழ்வே சமநிலைதான். அந்த சமநிலை இல்லாத பட்சத்தில், அது எதுவாக இருக்கட்டும், எடியூகேஷனாக இருக்கட்டும், நம்முடைய ஆளுமையாக இருக்கட்டும், நிர்வாக தெரிவுகளாக இருக்கட்டும், நிறுவன ரீதியாக இருக்கட்டும், சமநிலை பேணப்பட வேண்டும். ஒரு சாரார் மட்டும் அதற்குள் இருந்து கொண்டு தன்னை ஆளுகின்ற மனோநிலை இருக்கக்கூடாது. அறிவு ரீதியில் அவரிடம் ஒரு ஆளுமை இருந்தால் இன்னொருவரிடம் இன்னொரு ஆளுமை இருக்க வேண்டும். மல்டியாக இயங்குகின்ற போதுதான் அது உயிர் பெற்று எழும் என்பதை சூசகமாக சொல்லித் தருகிறேன். அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, எல்லாவற்றிலும் பொருளாதாரமாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது இன்னொரன்ன செயற்பாடுகளாக இருக்கட்டும், சமநிலை இன்றியமையாதது. அது இஸ்லாம் போதித்தது, இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒன்று என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து செயற்பட வேண்டும். வல்லவன் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அப்படியான வாழ்வை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆக்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.